உங்கள் எல்லோருக்குமே தெரியும், ஒவ்வொரு மனிதனும் வெவ்வேறு உயரத்தை கொண்டிருப்பார்கள். அது சரிதானே. ஆனால் பலருக்கு தெரியாத ஒரு அறிவியல் உண்மை என்ன தெரியுமா? ஒருவரின் உடலின் உயரம் சாயங்காலத்தை விட காலையில் சற்று அதிகமாகவே இருக்கும். என்ன குழப்பமாக இருக்கிறதா? சரி, என்னையே உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். அதாவது காலையில் எழுந்தவுடன் எனது உயரம் 175 சென்டிமீட்டரை கொண்டிருக்கும், சரியா? இதுவே நேரம் போகப்போ சாயங்காலத்தில் எனது உடலின் உயரத்தை அளந்து பார்த்தால் நான் வெறும் 173 அல்லது 174 சென்டிமீட்டர் மட்டுமே இருப்பேன். என்னடா இவன் ரீல் விடுறான்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதற்கு பின்னாலும் ஒரு அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்ட உண்மை இருக்கின்றது. அந்த உண்மை என்ன என்பதை இன்றைய சாய்நிரோ ஷோவில் உங்களுக்கு அறியத் தருகின்றேன். உங்கள் அனைவரையும் இன்றைய சாய் நிரோ ஷோவுக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். காலையில் 175 சென்டிமீட்டர் கொண்ட ஒருவர் எப்படி சாயங்காலத்தில் 173 சென்டிமீட்டர் மட்டுமே கொண்டிருப்பார்? அதாவது ஓர் சில மணி நேரங்களில் 1 லிருந்து 2 சென்டிமீட்டர்கள் எங்கே போயிருக்கும்? இதுதான் இன்றைய கேள்வி. சரி, இந்த மர்மமான கேள்விக்கு பதில் என்னவென்று தெரிய வேண்டுமென்றால் நாங்கள் முதலில் நமது முதுகெலும்பை சற்று உத்து பார்க்க வேண்டும். அதாவது நமது முதுகெலும்பு எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கவனமாக பார்த்தால்தான் இதற்கு பதில் கிடைக்கும். எனவே நாங்கள் இப்பொழுது முதுகெலும்பை பார்ப்போம். சரி, இதோ பாருங்கள், இதுதான் நமது முதுகெலும்பு. நமது முதுகெலும்பு வெறும் எலும்புகளால் மட்டும் ஆனதில்லை. அதாவது இந்த முதுகெலும்புக்கு இடையிலே இன்ட்ரவர்டிப்ரல் டிஸ்க்ஸ் என்றும் அழைக்கப்படும் முதுகெலும்புக்கு இடையான வட்டுகளும் காணப்படுகின்றன. இந்த படத்தில் அந்த வட்டுகள் நீல நிறத்தில் உள்ளன. சரி, இந்த வட்டுகளில் உள்ள ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? இவை எலாஸ்டிக் பஞ்சுகள் போன்று வளைந்து நெளியக்கூடியவை. அதாவது நமது உடல் வளைந்து நெளிந்து அசைவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இந்த வட்டுகள் அமைகின்றன. சரி, நமது முதுகெலும்பு எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்தது போதும். இனி நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, அதாவது காலையில் நாம் உயரமாகவும் சாயங்காலத்தில் சற்று உயரம் குறைந்ததாகவும் இருப்பதற்கும் இந்த முதுகெலும்புக்கும் அப்படி என்னதான் சம்பந்தம் இருக்கிறது என்பதை இப்பொழுது பார்ப்போம். அது வேறு ஒன்றுமே இல்லை. நான் உங்களுக்கு முதலே கூறியது போல் இந்த பஞ்சு போல் இருக்கும் வட்டுகள் நாம் இரவில் தூங்கும் போது நமது உடலில் காணும் நீர்மத்தை, அதாவது லிக்விட்டை உறிஞ்சி எடுக்கின்றன. இப்படி உறிஞ்சி எடுத்த இந்த வட்டுகளின் காரணமாக நாம் காலையில் எழுந்தவுடன் நமது உடலின் உயரம் அதிகமாக இருப்பது போல் இருக்கும். அதாவது நான் ஆரம்பத்தில் கூறியது போல் காலையில் நான் 175 சென்டிமீட்டரை கொண்டவனாக இருப்பேன். சரி, காலையில் உயரமாக இருப்பதற்கு காரணம் இப்பொழுது உங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆனால் இப்படி 175 சென்டிமீட்டர் இருக்கும் நான் ஏன் சாயங்காலத்தில் வெறும் 173 சென்டிமீட்டருக்கு குறைந்து விடுகின்றேன்? அது வேறு ஒன்றுமே இல்லை. இதற்கு பின்னாலும் ஒரு இலகுவான விளக்கம் தான் இருக்கின்றது. அதாவது நம் காலையில் எழுந்தவுடன் என்ன செய்கின்றோம்? நடந்து திரிகின்றோம், விளையாடுகின்றோம், வேலைகள் செய்யும் போது நமது உடலுக்கு என்ன நடக்கின்றது? புவியீர்ப்பு விசை நமது உடலில் செலுத்தப்படுகிறது. அப்படி செலுத்தப்படும் போது நமது முதுகெலும்பில் கூட இந்த புவியீர்ப்பு விசை செலுத்தப்படுகின்றது. நமது உடல், அதுவும் குறிப்பாக நமது முதுகெலும்புக்கு இடையான அந்த வட்டுகளில் சேகரிக்கப்பட்டிருக்கும் அந்த நீர்மம் இருக்குதே, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றப்படுகின்றது. இப்படி வெளியேற்றப்படும் போது என்ன நடக்கிறது? நமது முதுகெலும்பின் உயரமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே போகிறது. நமது முதுகெலும்பின் உயரம் குறையும் போது நமது உடலின் உயரம் என்ன நடக்கிறது? அதே போன்று குறைந்து கொண்டே போகிறது. எனவே நாம் தினமும் அவதானிக்கக்கூடிய இந்த மர்மமான உயர வித்தியாசத்திற்கு பின்னால் இருக்கும் காரணம் இவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரி, இதுதான் இன்றைய சாய் நிரோ ஷோ. உங்களுக்கு இது போன்று வேறு ஏதாவது ஒரு கேள்வி இருந்தால் அதை தாராளமாக எனக்கு அனுப்பி வையுங்கள். என்னால் முடிந்தவரை அந்த கேள்விக்குரிய பதிலையும் அந்த கேள்விக்குரிய விளக்கத்தையும் வரும் ஏதாவது ஒரு சாய் நிரோ ஷோவில் உங்களுக்கு அறிய தருகின்றேன். அது மட்டுமில்லை, நான் ஆரம்பிச்சிருக்கும் புதிய முயற்சி இது. வீடியோ மூலம் மிகவும் சுவாரஸ்யமான அறிவியல் கேள்விகளுக்கு பதில்களை தமிழில் அளிப்பது தான் எனது நோக்கம். இதை நான் தொடர்ந்து செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உங்கள் கைகளில் மட்டும்தான் இருக்குது. அப்படி நான் இதை தொடர்ந்து செய்வது என்றால் எனக்கு கண்டிப்பாக உங்கள் அனைவரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் தேவைப்படுகிறது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கீழே காமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்தை தெரிவித்துவிட்டு
ஒரு லைக் போட்டுவிட்டு இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சாய்நிரோ ஷோவை நீங்கள் தொடர்ந்தும் தவறாமல் பார்க்க விரும்பினால் நீங்கள் கண்டிப்பாக எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் என்னை நீங்கள் தொடர விரும்பினால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற அனைத்து சோஷியல் நெட்வொர்க்ஸிலும் என்னை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். அதற்குரிய லிங்க்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம். சரி நண்பர்களே, அடுத்த சாய்நிரோ ஷோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்நிரோஷ்.